ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற ஒரு ஆன்மீக வீடியோ என்னென்னு பார்த்தீங்கன்னா, ஹனுமன் ஜெயந்தி என்று இந்த இரண்டு எழுத்து நாமத்தை உச்சரித்து ஹனுமனை இப்படி வழிபட்டாலே நீண்ட காலம் நிறைவேறாத வேண்டுதல் உடனே பலிக்குமாம். வாங்க இன்னைக்கு அதை பற்றி தெரிஞ்சுக்கலாம். கலியுகத்தில் கண்கண்ட கடவுளாக விளங்குபவர் ஹனுமனாவார். இவரை வழிபடுபவர்களுக்கு எவ்விதமான தோஷங்களும் அண்டுவதில்லை. தீவினைகள் யாவும் விலகி சகல சௌபாக்கியங்களும் உண்டாக தொடர்ந்து ஹனுமனை வழிபட்டு வருவது நன்மை தரும். ஸ்ரீராமரின் தீவிர பக்தனாக விளங்கும் ஹனுமனை வழிபடுபவர்களுக்கு வாழ்வில் இன்னல்கள் என்பது இடையே வராது. இத்தகைய மகாசக்திகளை கொண்டுள்ள ஹனுமன் ஜெயந்தி வருகிற வியாழக்கிழமை அமாவாசை திதியில் வர இருக்கிறது. அன்றைய நாளில் நீங்கள் ஹனுமனை எப்படி வழிபட்டால் நினைத்ததை அடையலாம் என்கிற ஆன்மீகம் சார்ந்த எளிய வழிபாட்டு டிப்ஸை தான் இன்னைக்கு நாம பார்க்க போறோம். ஹனுமனை ராமநாமம் சொல்லி வழிபடுபவர்களுக்கு செய்வினைகள் அண்டாது, தீய சக்திகள் விலகி ஓடும், காத்து கருப்பு போன்ற பிரச்சனைகளும் நெருங்காது, பகை ஒழிந்து சங்கடங்கள் தீர சனி பெயர்ச்சியிலிருந்து விடுபடவும் சனி தோஷங்கள் நீங்கவும் ஹனுமன் ஜெயந்தி என்று மறக்காமல் ஹனுமனை துளசி தீர்த்தம் வைத்து வழிபடலாம். வீட்டில் ஹனுமருடைய படத்தை வாசலில் மாட்டி வைத்தால் திருஷ்டிகள் அகலும், வாஸ்து சார்ந்த பிரச்சனைகளும் நீங்குவதாக நம்பப்படுகிறது. வீட்டில் வாஸ்து கோளாறினால் ஏற்படக்கூடிய பிரச்சனைகள் குறைய பஞ்சமுக ஹனுமனை வழிபடுங்கள். துளசி மாலை சாற்றி ஹனுமன் ஜெயந்தி என்று ஹனுமனுக்கு பிடித்த நெய்வேத்தியங்களாக இருக்கக்கூடிய அவல், பொறி, கடலை, சர்க்கரை, வெண்ணெய், தேன், இளநீர், பழங்கள், பானகம், வாழைப்பழம், வடை போன்றவற்றை வைத்து வழிபடலாம். கோவிலுக்கு வடை மாலை, வெற்றிலை மாலை போன்றவற்றையுமே ஹனுமனுக்கு சாற்றி பக்தர்களுக்கு தயிர் சாதம் போன்றவற்றையும் தானம் செய்யலாம். தீராத ஆசைகளும் வேண்டுதல்களும் மனதில் இருப்பவர்கள் ஹனுமன் ஜெயந்தி என்று கண்டிப்பாக ஹனுமன் கோவிலுக்கு சென்று அல்லது ராமர் கோவிலுக்கு சென்று ஹனுமனை வழிபடுங்கள். மேலும் ஹனுமன் வழிபாடு செய்பவர்களுக்கு விரைவில் மனதிற்கு பிடித்த நபர்களுடன் திருமணம் நடைபெறும். பேச்சுலராக இருக்கக்கூடியவர் திருமணத்தை நடத்தி வைப்பாரா என்று நீங்கள் யோசிக்கலாம். ஆனால் ஸ்ரீராமரை மனதில் கொண்டுள்ள இவரை நாம் மனதார வழிபட்டால் நினைத்தவர்களுடன் மனமுடித்து வைக்கக்கூடிய அற்புதமான கடவுளாகவும் இவர் இருந்து வருகிறார். கல்வி கடவுளாக விளங்கக்கூடிய இவரை ஹனுமன் ஜெயந்தி என்று பிள்ளைகள் தங்கள் கைகளால் ஸ்ரீராம ஜெயம் என்கிற நாமத்தை 108 முறை உச்சரித்து எழுதி அதை மாலையாக கட்டி ஹனுமனுக்கு சாட்சி வழிபட்டால் எண்ணிய எண்ணங்கள் ஈடேறும். கலைகள் யாவிலுமே வெற்றி காணக்கூடிய வாய்ப்புகளை பெற்றுத்தரும். படிப்பிலும் தேர்விலும் நீங்கள் நல்ல பலன்களை காணக்கூடிய யோகம் உண்டாகும். குழந்தையில்லா தம்பதியர்கள் புத்திர பாக்கியம் பெறுவதற்கு துளசி மாலையுடன் வடை மாலை சாற்றி ஹனுமனை வழிபடுங்கள். மேலும் வழக்குகளில் வெற்றி அடையவும் இந்த பரிகாரத்தை நீங்கள் செய்யலாம். மேலும் வெண்ணெய் பிரியராக இருக்கக்கூடிய ஹனுமனுக்கு வெண்ணெய் சாட்சி வழிபட்டால் அந்த வெண்ணெயைப் போலவே உருகி அவர் நம் வேண்டுதல்களை உடனே நிறைவேற்றி கொடுப்பாராம். எனவே ஹனுமன் ஜெயந்தி அன்று ஹனுமனுக்கு வெண்ணெய் சாட்சி வழிபடுங்கள், துளசி தீர்த்தம் வையுங்கள். ராம என்கிற இரண்டு எழுத்து மந்திரத்தை அன்றைய நாள் முழுவதுமே உச்சரித்து நற்பலன்களை பெறுங்கள். செல்வ விருத்தி உண்டாக குபேர வீர ஆஞ்சநேயரையும் வழிபடுங்கள். வியூவர்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக், கமெண்ட், ஷேர் பண்ணுங்கள். நன்றி.